அன்பு நேயர்களே வணக்கம் குரல் கற்போம் நிகழ்வில் நாம் நான்காவது அதிகாரம் அரண் வலியுறுத்தி நாம் திருக்குறளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இது நான்காவது குரல் அதாவது மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற அதாவது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அறம் என்றால் என்ன என்பது பற்றி இந்த குரலில் மிக தெளிவாக திருவள்ளுவர் சொல்லுகிறார் ஒரு மனிதன் மனம் தூய்மையாக இருப்பதுதான் அறம் மனம் தூய்மை அல்லாத மற்றவை ஆரவாரத்தன்மை உடையவை என்று கூறுகிறார் மனத்துக்கண் மாசு இளனாதல் மனசில் மாசு கூடாது மனசில் கூடாது அறம் என்பது என்ன அறம் என்பது என்னமா அறம் என்பது சொல்லா அறம் என்பது செயலா என்றால் இந்த மூன்றுமே அறம் ஒரு மனிதனின் நல்ல எண்ணம் தூய எண்ணம் அறம் ஒரு மனிதனின் தூய சொல் அறம் ஒரு மனிதனின் தூய செயல் அறம் ஆக எண்ணமும் சொல்லும் செயலும் ஒரு சேர வாய்த்திருக்க வேண்டும் அப்போ இதையெல்லாம் எப்போ நடக்கும்னா அந்த மனம் தெளிந்த நிலையோடு இருக்கணும் தெளிந்த நீரோடை போல் இருக்கும் அந்த தெளிந்த நீரோடையில தான் அமைதியாக இருக்கும் மனம் எந்த விதமான பொறாமையும் இருக்காது எந்த விதமான இருக்காது யாரையும் கெடுக்கிற எண்ணங்கள் இருக்காது அப்போது மனம் தூய்மையாக இருக்கணும் அப்படி தூய்மையாக இருத்தல் தான் அறம் என்கிறார் திருவள்ளுவர் மனம் தூய்மை அல்லாத மற்றவை ஆரவாரத்தன்மை உடையவை ஒருத்தர் நல்லா வெள்ளஞ்சல்லியமாக போட்டுக்கிட்டு கோட்டு சூட்டுமாக போட்டு பெரிய பெரிய காரில் வந்து இறங்குறான்னு வச்சுக்கோங்க அப்படி இவர்தான் வந்து அறநெறியால் நம்ம சொல்லிட முடியுமா ஒருத்தர் வந்து அழுக்கான உடையில் இருக்கிறான் பார்க்கத்துக்கு பார்வையேற்றவனாக இருக்கிறான்னு வச்சுக்கேன் இவன் வந்து அற வகையில் செல்லலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா வள்ளுவ தீர்க்கமாக என்ன சொல்கிறான் மனசில் மாசில்லைன்னா அதுதான்டா அறான்ட்டார் மனத்துக்கன் மாசில்லைன்னு ஆதல் அப்போ மாசு இல்லாத நிலையில்தான் ஒருவன் ஊக்கத்தோடு செயல்பட முடியும் மாசற்ற நிலையில் தான் நினைவாற்றலும் செழுமையாக இருக்கும் நல்ல நினைவு பதியும் அபார நினைவாற்றல் நமக்கு கிடைக்கும் நம்முடைய மூளையில் பதிமூணாயிரம் கோடி நியூரான் நரம்பு செல்கள் இருக்குது இவையெல்லாம் வந்து ஒரு காப்பறை ஒன்று இருக்குது அது வந்து ஒவ்வொரு நினைவு பதிவு அந்த இதுவுமே மனம் தான் இது வச்சுட்டு வரும் அப்போ மனம் தூய்மையாக இருக்கிற நேரத்தில் தான் அதே அந்த நினைவாற்றலும் நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்போ எந்த ஒரு செயலுக்கும் ஒரு திட்டமிடல் ஒரு ஒரு பிளானிங் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து மனம் தான் முக்கியம் நமக்கு தேவை அப்போ மனம் தெளிந்த நிலையில் வச்சிடும் குழப்ப நிலை கூடாது குழப்பமான நிலை கூடவே கூடாது தெளிவாக இருக்கும் தெளிந்த நிலை தான் நம்ம எதையும் சாதிக்க முடியும் அது பாட்டுன்னு அதை வண்டி சீராக போயிட்டே இருக்கும் வண்டி கூட நல்லா வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மெக்கானிக்கிட்ட எதுவும் வண்டி விட்டோன்னு மறுநாள் வண்டி எப்படி போகுது அப்படியே வழன்னு ஓடும் ஏன் அவர் இருக்கிற பொழுதுலாம் நீக்கியாச்சு தொடச்சி எடுத்தாச்சு அழுக்கெல்லாம் சுத்தமாக தொடச்சி எடுத்தாச்சு அப்போ வண்டி நல்லா எண்ணெய் போட்டார்னா அழகாக வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும் அதுபோல் தான் நம்மளுடைய மனசழுகிற அழுக்கை நீக்க வேண்டும் அப்பொழுதுதான் வெற்றி இலக்கை நோக்கி அடைய முடியும் சுமையில்லாத நம்ம பயணம் செய்ய முடியும் எப்பேற்பட்ட செயலியும் வெற்றிகரமாக நம்மால் செய்ய முடியும் அப்போது இது மிகச்சிறந்த குறட்பா ஒரு மனிதன் மனம் தூய்மையாக இருத்தல் வேண்டும் அதுதான் அறம் மற்றவையெல்லாம் அறம் அல்ல அது ஆரவாரத்தன்மையுடையவை என்று சொல்லுகிறார் மனத்துக்கண் மாசில நாதல் நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா பழைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா மாசலாமணின்னு பேர் வைப்பாங்க மாசலாமணி மாசில்லாமணி மனதில் மாசு இல்லாத மணி மாசிலாமணும் அப்போ சிறந்த ஒரு தமிழ் பெயர் அது மனத்துக்கன் மாசில நாதல் அனைத்து அரண் எல்லோருமும் அதில் அடங்கி போச்சு எல்லோரும் அடங்கிடுச்சு ஒருவன் உண்மை பேச வேண்டும் ஒருவன் பொறாமை கூடாது ஒருவன் பேராசை கூடாது ஒருவன் வந்து யாரையும் ஏமாற்றக்கூடாது இப்படி ஆற்றாமை அழுக்கார் எதுவே எல்லாமே கூடாது என்றால் எல்லாமே இதில் அடங்கிடுச்சு மனசு மட்டும் தூய்மையாக இருந்தால் மட்டும் போதும் அப்ப அந்த தூய்மையான நிலைதான் அறம் மனம் தூய்மையாக வைத்திருத்தது தான் அறம் மற்றதெல்லாம் ஆரவாரத்தன்மை உடையவை மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அறன் ஆகுல நீர மிக சிறப்பான குரலாக இந்த குரல் மூலம் விளங்குகிறார் எனவே இந்த குரல் கற்கும் நாம் நம்ம காதலை கேட்டுட்டு நீங்கள் போயிடக்கூடாது ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் பின்பற்றணும் அடுத்தவங்களை கெடுக்கணும் அடுத்தவங்களை வந்து பழி வாங்கணும் அடுத்தவங்க அப்படியே அந்த எண்ணமே கூடாது எல்லோரும் நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடியாது வாழ்க வளமுட சொல்லணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆக அதுதான் வந்து நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல செயல்களையும் நல்ல சொற்களையும் நாம் பேச வேண்டும் சிந்திக்க வேண்டும் அதுதான் அறம் மற்றதெல்லாம் உடையவை மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அறன் ஆகுல நேரப்பிற அதுக்கு அடுத்த குரல் ஐந்தாவது குரல் போல முப்பத்தி ஐந்து இதுவும் மிகச்சிறந்த குரல் இதே அறம்னா என்னன்னு நமக்கு விரிவாக சொல்கிறார் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் என்று சொல்கிறார் அழுக்காருன்னா பொறாமை அடுத்தவங்க வளர்ச்சி கண்டு பொறாமை அடைதல் அழுக்காரு அவா அப்படின்னா ஆசை தேவைக்கு பொருள் வாங்குவது அது அவசியம் பொருள் வாங்கிக்கிட்டே போட்டு போயினே இருக்குது இன்னும் வாங்கணும் இன்னும் வாங்கணும் மேலும் மேலும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறது அது பேராசை அது ஆசை அது கூடாது என்கிறார் அழுக்காறு கூடாது ஆசை கூடாது வெகுளி வெகுளின்னா பொசுக்கு பொசுக்குன்னு வரும் கோபம் அந்த கோபம் நல்லதல்ல காரண காரண காரியம் இல்லாமல் கோபம் வரும் உடனே வரும் ரைஸ் அப்படிலாம் கூடாது அது வெகுளி அது கூடாது ஆவாதம் வந்தால் கோபம் வரும் டக்கு தனக்கு ஒவ்வாத சில வேலைகளை செய்தால் கோபம் வரும் தான் நினைச்சபடியே நீ வேலை செய்யலைன்னா கோபம் வரும் அது கூடாது என்கிறார் அப்புறம் கடுஞ்சொல் இன்னாச்சொல் இன்னாச்சொல்னால் கடுஞ்சொல் ஒரு மனிதன் தன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் இனிய சொற்களாக தான் இருக்கணும் அது கடுஞ்சொல்லாக இருக்கக்கூடாது என்று அறிவுறுத்துகிறார் திருவள்ளுவர் இப்போது அழுக்காறு அவா வெகு இன்னாச்சொல் இந்த நான்கும் கூடாது இழுக்கா இயன்றது அறம் எது அறம் இவை கூடாது இப்போது வீட்டுக்கு வெளியில் சாக்கிடக்குது அது பேர் சாய்க்கடை அந்த சாய்க்கடையிலும் என்ன ஓடுது அழுக்கான அந்த தண்ணி எல்லாமே குப்பை கூலம் எல்லாம் நாற்றம் அடிச்சுக்கிட்டு துர்நாற்றத்தோட ஓடுது சாயக்கடை சாக்கடையில் ஓடுது தண்ணி அந்த அதே போல் நம்முடைய மனதிலும் இருக்கிறது நம்முடைய மனதிலும் அழுக்காறு இருக்கிறது அது கூடாது அதே போல் தேவைக்கு தான் பொருள் ஒரு பொருள் நமக்கு மிதி தேவையா அது வாங்கிக்கலாம் ஒரு இரு சக்கர வாகனமாக சரி பைக் வாங்கிக்கலாம் உடனே காரு கார்ல இன்னும் விதவிதமாக ஒரு டிவி இருக்கலாம் பெரிய டிவி ஹோம் தேட்டர் அப்படி இப்படின்னு இன்னும் போகிறது அப்போது வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கும் எல்லை மீறி ஆசைப்படுவது அது நமக்கு பல சிக்கல்களை கொடுக்கும் தேவையானது மட்டும்தான் நாம் இன்னும் மேலும் மேலும் அனுபவிக்கணும் மேலும் மேலும் வாங்கி போடணும் என்றால் இருப்பதையும் இழக்க வேண்டி வரும் தேவையற்றதை வாங்கி போட்டால் தேவையானதை இழக்க வேண்டி வரும் அப்புறம் கோபம் அதாவது பிறர்பால் அந்த கோபம் வருது என்ன கோபம் வருது நம்ம நினைக்கிற மாதிரியே நடக்கலை என்ற கோபம் வந்து வருது அதாவது தனக்கு வேண்டாதவர் மீது சினம் கொள்ளும் வெகுளி இருக்குது தனக்கு ஆவலியாக அவன் மேலே கோபம் வருது அவன் எது சொன்ன நல்லது சொன்னால் கூட கோபம் வருது அப்போ அந்த கோபம் கூடாது நாம் நினச்சபடியே அவன் நடக்கலை நாம் செய்கிற மாதிரியே அவன் செய்யலை எதிர்பார்ப்புகள் தன்னை அதாவது இவர் இப்படி நினைப்பார் அதைப் பொறுவே செய்யணும் அப்படின்னு நினைப்பார் அப்படி செய்யாத பொழுது கோபம் ஒரு அலுவலகத்திலோட அதிகாரிகளை எதிர்பார்க்குறது போலவே அவருடைய கடைநிலை ஊழியர் செய்யலை அது அடுத்த நிலையில் உள்ளவங்க செய்யலை அப்படின்னா கோபம் அந்த கோபம் வந்து கூடாது பொது நன்மைக்காக கோவப்படலாம் ஊர் நன்மைக்காக கோவப்படலாம் ஊரில் வந்து ஏரியில் தண்ணி வரல ஏரி உடச்சி விட்றாங்க ஏரியை வந்து மடிக்க வச்சுக்கிறாங்க இப்படி வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து அற வழியில் போராடலாம் அது கோபம் வரலாம் ஊர் நன்மைக்காக பொது நன்மைக்காக கோபம் வரலாம் ஆனால் தனிப்பட்ட முறையில் வந்து பிறர் மீது கோபப்படுதல் கூடாது என்றார் அப்போ கடுஞ்சொல் கூடாது இனிமையாக பேசு இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்போம் வந்துட்டு யாராவது வாழைப்பழம் வேணுமா அல்லது வாழை காய் வேணுமானா எது எதை விரும்புவாங்க கனியை தானே விரும்புவாங்க இல்லை இல்லை நான் வாழைக்காய் தான் சாப்பிடுவேன் பலாக்காய் வேணுமா பலாப்பழம் வேணுமானா இல்லை இல்லை எனக்கு பலாக்காய் தான் பிடிக்கும் யாருன்னா சொல்லுவாங்களா இல்லை தான் பிடிக்கும் ஆக கனிந்த பழம்தான் இனி இனிப்பை தோறும் ருசியை கொடுக்கும் அதே போல் தான் அது தமிழில் இனிமையான சொற்கள் நம்ம பேசலாம் அதை விட்டுட்டு கடுஞ்சொல் பேசுவது பிற மனதை பாதிக்கும் பிற மனதை தைக்கும் அது உன்னுடைய வளர்ச்சியை தடுக்கும் இதையெல்லாம் வந்து உன்னுடைய டெவலப்மெண்ட்டை தடுக்கும் எது அழுக்காறு தடுக்கும் அவா தடுக்கும் கோபம் தடுக்கும் இந்த கடுஞ்சொல் தடுக்கும் இதையெல்லாம் நீ ஒரு வணிகம் செய்கிற இது நாலு இருந்து வச்சு உன் கடாவில் தான் ஒரு பெரிய பட்டு நிறம்னு வச்சுக்கிற இனிமையாக பேசி நல்ல தரமாக நீ வந்து பொருளை காமிச்சாதான் நல்லா ஓடும் அங்கே கடு கடு கடுன்னு வச்சுக்கிட்டு முகத்தை வந்து வர வணிகம் செழிக்காது ஏற்றம் கிடைக்காது ஆக அழுக்காறு அவா வெகுலி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றதும் இந்த நான்கையும் கடிந்து ஒழியதே அறமாகும் என்று மிக சிறப்பாக இந்த குரல் மூலம் விளக்குகிறார் அடுத்ததாக அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும் அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாகும் எவ்வளோ சிறந்த விளக்கம் பாருங்கள் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்காகவே சொல்லப்பட்ட திருக்குறள் இது இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்துக்கலாம் நம்ம வந்து இப்போ செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்காம அரசியலை உன்னுடைய வயதிலேயே உன்னுடைய மாணவ பருவத்திலேயே உன்னுடைய இளமை பருவத்திலேயே தொடங்கு ஒரு உதாரணம் மட்டும் உங்களுக்கு நல்லா சொல்கிறாங்க அது இந்தியா முழுமைக்கும் இப்போ பரவி இருக்குது என்ன உதாரணம் கேட்டிங்கன்னா மாணவ பருவத்திலே ஒரு சில இந்த வேளாண் இடுபொருள் இயற்கை வழி விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா அவங்க தாவரவியல் சிந்தனையாளர்கள் அந்த உழவு சிந்தனையாளர்கள் அந்த இயற்கை சூழலியலாளர்கள் அவங்கெல்லாம் வந்து இப்போது ஒன்று புதுசாக என்ன பண்ணுறாங்கன்னா விதைப்பந்து ஒன்று தயார் பண்ணுறாங்க விதைப்பந்து அந்த விதைப்பந்து வந்து வேண்டிய நல்ல மரங்கள் வேம்பு கருங்காலி போன்ற அப்புறம் நாவல் மரம் இப்படி நிறைய மரங்கள் அதனுடைய விதைகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை பதப்படுத்துகிறாங்க சாணம் இன்னும் வந்து திணைகள் அந்த சாமை விறகு அதையெல்லாம் போட்டு பதப்படுத்தி எருலாம் போட்டு பதப்படுத்தி அதற்குள்ளே அந்த விதையை வச்சு உருட்டி அதை வந்து நேழில் காய வச்சு அதை வந்து பந்து மாதிரி குறிப்பிட்ட இடத்துல வீசி எறியிருது அது உருண்டையாக போய்ட்டு அங்கே விழும் அப்புறம் காலத்தில் அது ஊறி அது வெயில் பட்டு நல்ல காற்றோட்டம் வெயில் தண்ணி இது மூணும் விழுந்து நல்ல நிலத்தில் விழுந்ததுன்னா அழகாக அந்த மரம் அங்கே முளைக்கும் இது இப்போ மாணவர்கள் நிறைய பேர் செய்கிறாங்க மகளிர் குழு செய்கிறாங்க இந்தியா முழுமைக்கே செய்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னே மேற்கு வங்கத்தில் பெரிய பெரிய உருண்டை அந்த விதைப்பந்து செஞ்சுக்கிறாங்க இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்துக்கலான்னு செய்யாமல் இப்போ நீ அந்த வேலையை செஞ்சினா உங்கள் காலத்தில் வந்து ஒரு சிறந்த காடே வளர்ந்துட்டுருக்கோம் அந்த கிராமத்தில் அந்த ஊரில் நீ போயிருக்கும் போதே வந்து பந்து வீசி வீசி போட்டுனா அந்த கட்டாயம் முளைக்குது அது அதில் வந்து மாற்ற கருத்துக்கே இடமில்லை அதுபோல் வந்து அற வழிகள் அதுபோல் இளைஞர்கள் நிறைய பேர் ரத்த தானம் பண்ணுறாங்க ஆனால் அதுபோல் வந்து பற பல உதவிகள் பல பல வகையான உதவிகள் இல்லை வங்கிக்கு போயிட்டால் ஒரு படிவம் பூர்த்தி பண்ணுறதுக்கு அங்கே தத்தளிக்கிறாங்க பாருங்கள் அதுபோல் வந்து பல உதவிகள் நம்ம செய்யலாம் இந்த சமுதாயத்துக்காக நிறைய உதவிகள் நம்ம செய்ய வேண்டியது இருக்கிறது அதை பின்னாடி பார்த்துக்கலாம் என்று நினைக்காமல் உற்ற நேரத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த அற செயலை செய்ய வேண்டும் அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க பின்னாடி பார்த்துக்கலாம் என்று நினைக்காம அன்றைக்கே செய் அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அதுவே உனக்கு அழியும் உடல் அழியும் காலத்தில் தோன்றா துணையாக இருக்கும் அழியா துணையாக உனக்கு இருக்கும் அழியா புகழை உனக்கு கொடுக்கும் என்று மிக சிறப்பாக இந்த குரல் மதம் விளக்குகிறார் அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை நன்றி வணக்கம்